மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லா பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி. இது வந்து இன்னைக்கு நான் எப்படி செய்ய போகிறேன், இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் பிரியாணி பண்ண நான் ஒரு 300 கிராம் காளான் எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதில் 3 பிரியாணி இலை, பட்டை சின்னது 2 ஏலக்காய், 3-4 லவங்கம். இது போட்டு கொஞ்சம் வாசனை வரட்டும். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன். இது இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா புன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். பச்சைவாசனைலாம் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீ வச்சுட்டேன், இது இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் 2 சின்ன தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன், இதையும் இதில் சேர்த்துக்கணும். ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். தக்காளி நல்லா வதங்கக்கூடாது. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன். இது மூணையும் சேர்த்து வதக்கிட்டுக்கணும். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் நான் சேர்த்துக்க போகிறேன். எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுக்க காளானே இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லா காளானையும் போட்டு நல்லா குழிக்குவோம். காளானில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், ஸோ அந்த தண்ணியெலாம் நல்லா வத்தட்டும். இப்போது நம்ம போட்டிருக்க மசாலா தூள்லாம் வாசனை போய் அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம். இப்போ தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இப்போ காலையில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சேன். இப்போது எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து இப்போ அரிசி சேர்த்துக்கணும். நான் வந்து 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்து ஒரு கிளறு கிளறி விட்டுக்குவோம். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, அரிசிலாம் உடஞ்சிடாத அளவுக்கு. நான் வந்து 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 கப் அளவு தண்ணி அளந்து நான் ஊற்ற போகிறேன். ஒரு தடவை கிண்டி விட்டுக்குங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா வத்தட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. இப்போ மூடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஷ்ரூம் பிரியாணி நம்ம சூடாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பரிமாறிடலாம். மஷ்ரூம் பிரியாணி கூட முட்டை, தயிர்பச்சடி, வெள்ளரிக்காய், இது 3 வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மஷ்ரூம் பிரியாணி எப்படி செஞ்சுன்னு பார்த்துருக்கீங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.